அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, தினமும் காலை எழுந்தவுடன் 9 முறை இந்த மந்திர வார்த்தையை சொல்லி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். அது என்ன வார்த்தை, அதை எப்படி சொல்லணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போறது வராகி அம்மனுடைய மிகவும் எளிமையான சக்தி வாய்ந்த நாம ஜபம். வராகி அம்மனுடைய இந்த நாம ஜபம் சொல்றதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. காலையில் தூங்கி எழுந்த உடனேயே வராகி அம்மனுடைய இந்த எளிமையான பெயரை 9 முறை நீங்க சொன்னால் போதும். வராகி அம்மனுடைய பெயருடன் ஒரு சின்ன பீஜாட்சரம் கலந்து நம்ம சொல்லணும், அது இன்னமும் அதிகப்படியான பலன்களை நமக்கு கொடுக்கும். இந்த நாம ஜபம் சொல்றதுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. அதாவது நீங்க குளிச்சிருக்கணும் அவசியம் கிடையாது, நீங்க பிரஷ் பண்ணிருக்கணும்னு கூட கிடையாதுங்க. பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த நாம ஜபத்தை நீங்க செய்யலாம். படுக்கையிலிருந்து எழுந்தவுடன் நீங்க பெட்ல உட்கார்ந்துட்டு அல்லது பாயில உட்கார்ந்துட்டோ 9 முறை இப்ப நம்ம பார்க்க போகும் வராகி அம்மனுடைய பெயரை நீங்க சொல்லணும். தினமும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நாம ஜபத்தை செய்யறவங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு பார்த்தோம்னா, முதல் விஷயம், வராகி அம்மன் இந்த கலியுகத்தின் துடிப்பான தெய்வங்களில் முக்கியமான தெய்வம். அதாவது நாம் செய்யக்கூடிய மிகவும் எளிமையான பூஜைகள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்களால் மகிழக்கூடியவள், மின்னல் வேகத்தில் நம்மை காத்து ரட்சிக்க கூடியவள் அன்னை வாராகி. தோல்வி அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதவள், வெற்றியை மட்டுமே வாரி வழங்கக்கூடிய தெய்வம். அதர்வன வேதத்தின் தலைவியாக விளங்கக்கூடிய அன்னை வாராகி தேவியின் பெயரை தினமும் நாம் சொல்லும் பொழுது அந்த நாள் முழுவதுமே வெற்றிகரமான, மகிழ்ச்சியான, நிம்மதியான நாளாக அமையும். வாராகியின் பெயரை சொல்றவங்களுக்கு மூன்று உலகத்திலும் எதிரிகளே கிடையாது. அதீதமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகள் அல்லது வீடு நிலம் போன்றவற்றை மீட்க முடியாம தவிக்கிறவங்க, பண நெருக்கடியில இருக்கிறவங்க, வராகி அம்மனுடைய இந்த நாம ஜபத்தை நீங்க தவற விடாதீங்க. 16 செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடியவள் அன்னை வாராகி, மகாலட்சுமியின் ஸ்வரூபமானவள். எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையில நீங்க இருந்தாலும் சரி, பண நெருக்கடியில நீங்க இருந்தாலும் சரி, உடனடியாக அதற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். நீங்க எதிர்பாராத வழிகள்ல உங்களுக்கு செல்வம் சேரும். அடுத்ததாக, மனதில் பயம், குழப்பம், பதட்டம் இருக்கிறவங்களும் இந்த நாம ஜபத்தை நீங்க செஞ்சுகிட்டே வாங்க. மனோபலம் பெருக ஆரம்பிக்கும். மனதின் ஆற்றல் பெருகினாலே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சுலபமாக நம்மால் அடைய முடியும். அடுத்ததாக, வராகி அம்மனுக்கு வார்த்தாளின்னு ஒரு பெயர் இருக்கு. அதாவது வாக்கின் தலைவியாக விளங்கக்கூடியவள். வராகி அம்மனுடைய நாம ஜபத்தை ரெகுலரா சொல்றவங்களுக்கு நல்ல வாக்கு வன்மை ஏற்படும், பேச்சு வசியம் உருவாகும். எந்த ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாலுமே அதை கரெக்டான நேரத்துல நீங்க காப்பாத்திடுவீங்க. உங்களுடைய பேச்சிற்கு உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் நல்ல மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் மந்த நிலையை ஃபேஸ் பண்றவங்க இப்ப நம்ம பார்க்க போகும் வராகி அம்மனுடைய நாம ஜபத்தை ரெகுலரா தொடர்ந்து நீங்க செஞ்சுகிட்டே வாங்க. வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும், எதிர்பார்க்காத அளவிற்கான நல்ல லாபங்கள் கிடைக்கும், தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அடுத்ததாக, மாணவர்கள் தயவு செஞ்சு இதை நீங்க தவற விடாதீங்க. தினமுமே இந்த நாம ஜபத்தை நீங்க செஞ்சுட்டு வாங்க. இது மந்திரமோ ஸ்லோகமோ கிடையாதுங்க. ரொம்பவுமே சிறிய அளவிலான வராகி அம்மனுடைய பெயரை மட்டும்தான் நம்ம சொல்ல போறோம். பண்டிதசிய மனோன்மணின்னு வராகி அம்மனுக்கு ஒரு பெயர் இருக்கு. சரஸ்வதியின் ஸ்வரூபமாக விளங்கக்கூடியவள் அன்னை வராகி. சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நாம ஜபத்தை பேரண்ட்ஸா இருந்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு கட்டாயமாக நீங்க சொல்லிக் கொடுங்க. தினமும் அவர்களை சொல்ல சொல்லுங்க. அபாரமான ஞாபக சக்தி ஏற்படும், படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும், பெற்றோர்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க, கல்வியுடன் சேர்ந்து ஞானமும் பெருகும். கல்வியில் எவ்வளவு பின்தங்கிய மாணவ மாணவிகளாக இருந்தாலும் சரி, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நாம ஜபத்தை நீங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க. படிப்பில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுவது உறுதி. அவர்களுக்கே தெரியாமல் படிப்பில் மிகப்பெரிய ஆர்வம் ஏற்படும். அடுத்ததாக, உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருக்கிறவங்க, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலரா மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க.
போகும் வராகி அம்மனுடைய பீஜாட்சரம் கலந்த இந்த பெயரை நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. கட்டாயமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். இது அனுபவ ரீதியான உண்மை. நீங்க யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா லைவா உங்களுக்கே தெரியும். திருமண தடை இருக்கிறவங்க, ஜாதகத்தில் தோஷம் இருக்கிறவங்க, உத்தியோகம் கிடைக்காமல் கஷ்டப்படுறவங்க அல்லது உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க அனைத்து தரப்பு மக்களும் இந்த நாம ஜபத்தை நீங்க பயன்படுத்தலாம். இவ்வளவு தூரம் நான் சொல்றதுக்கான காரணம் இரண்டே விஷயங்கள் தாங்க. இது அனுபவ ரீதியான உண்மை, என்னுடைய வாழ்க்கையில நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற நாம ஜபம். இரண்டாவது விஷயம், இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் சொல்லலாம். சோ மிகவும் சுலபமான ஒரு மெத்தட் இது. நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் யாருமே இதை தவற விடாதீங்க. சரி வாங்க, நாம் சொல்ல வேண்டிய அந்த நாம ஜபத்தை இப்ப பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஓம் ஐம் க்ளௌம் வாராகியை நமக. ஓம் ஐம் க்ளௌம் வாராகியை நமக. ஓம் ஐம் க்ளௌம் வாராகியை நமக. அவ்வளவுதாங்க, பீஜாட்சரம் கலந்த வராகி அம்மனுடைய திருநாமம் இது. குறைந்தபட்சமாக ஒரு மாதத்திற்கு 30 நாளைக்கு தொடர்ந்து இந்த நாம ஜபத்தை நீங்க சொல்லி பாருங்க. அதற்கு பிறகு உங்களுக்கே ரிசல்ட் தெரியும். எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதே போல ஷிப்ட்ல ஒர்க் பண்றவங்களாக இருந்தால் எந்த நேரத்துல நீங்க தூங்கி எழுந்திருப்பீங்களோ அந்த நேரத்துல இந்த நாம ஜபத்தை நீங்க சொல்லுங்க. குறிப்பிட்ட நேரத்துல தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. நீங்க எந்த நேரத்துல தூங்கி எழுந்திருப்பீங்களோ அந்த நேரத்துல இதை சொல்லுங்க. ஆனால் நீங்க தூங்கி எழுந்த உடனேயே இதை சொல்லணும். முடிந்தவரை உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நீங்க சேர்த்து வச்சுட்டு அதை பார்த்துக்கிட்டே இந்த நாம ஜபத்தை சொல்லுங்க. 9 முறை இந்த பெயரை நீங்க சொல்லணும். 9 times நீங்க சொல்லணும். நம்முடைய உள்ளங்கைகளை பார்த்துக்கிட்டே இதை ஏன் சொல்லணும் கேட்டீங்கன்னா, நம்முடைய கைகளில் மகாலட்சுமி, சரஸ்வதி மற்றும் பார்வதி தேவி குடியிருப்பதாக ஐதீகம். இந்த 3 தேவிகளுடைய சாராம்சம் பொருந்தியவள் அன்னை வாராகி. சோ நம்முடைய உள்ளங்கைகளை பார்த்துக்கிட்டே சொல்லும் பொழுது அது இன்னமும் அதிகப்படியான பலன்களை நமக்கு கொடுக்கும். நான் எவ்வளவு தூரம் சொன்னாலுமே ஒரு மாதத்திற்காவது நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அதிசயத்தக்க முன்னேற்றங்கள் ஏற்படும். இவ்வளவு எளிமையான நாம ஜபத்திற்கு அவ்வளவு சக்திகள் இருக்கான்னு நீங்க வியந்து போயிடுவீங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர் உறவினர்கள்னு அத்தனை பேருக்குமே இந்த நாம ஜபத்தை நீங்க சொல்லிக் கொடுங்க. உங்களால ஒருத்தர் பயனடைந்தால் கூட அவ்வளவு பெரிய புண்ணியம் உங்களுக்கு சேரும். அடுத்ததாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இதற்கான விளக்கமும் நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். வராகி அம்மனுடைய போட்டோ அல்லது விக்கிரகத்தை வீட்டுல வச்சுக்கலாமான்னு கேட்கிறீங்க. தாராளமாக நீங்க வைக்கலாம், தவறே கிடையாது. போட்டோவாக இருந்தால் எவ்வளவு பெரிய போட்டோவாக வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். ஆனால் விக்கிரகமாக இருந்தால், அதாவது சிலையாக இருந்தால், அரையடி அல்லது அரையடிக்குள்ளாக இருக்கக்கூடிய சிலைகளாக பார்த்து வாங்குங்க. அதற்கு மேல இருக்கக்கூடிய சிலைகள் இருந்தால் அதற்கு பிராண பிரதிஷ்டை செய்யணும், ஆகம விதிப்படி பூஜைகளையும் செய்யணும். வீட்டில் இருக்கக்கூடிய நம்மால் அந்த பூஜைகளை சரிவர செய்ய முடியாது. அதனால வராகியம்மனுடைய சிலை அதாவது விக்கிரகம் வாங்க போறவங்க அரையடிக்குள்ளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பூஜை அறையில கிழக்கு திசை அதாவது மற்ற தெய்வங்களை எப்படி நீங்க வச்சிருக்கீங்களோ அதே போல ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி வராகியம்மனுடைய போட்டோ அல்லது விக்கிரகத்தை நீங்க வைக்கலாம். தனி பூஜை அறையெல்லாம் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. வீட்டுல மற்ற சுவாமி படங்களை எந்த இடத்துல நீங்க வச்சிருப்பீங்களோ அதே இடத்துல வராகி அம்மனுடைய போட்டோ அல்லது விக்கிரகத்தை நீங்க வச்சிருங்க. முடிந்தவரை விநாயகருடைய படம் அல்லது சிலைக்கு பக்கத்துல இந்த வராகி அம்மனுடைய சிலை அல்லது போட்டோவை நீங்க வைங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.